யூதர்களை பற்றியும் நசுரானிகளை பற்றியும் அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த யூதர்களும் அந்த நசுரானிகளும் என்ன செய்வாங்களா, தங்களுடைய மத புரோகிதர்களை அல்லாஹுவை விட்டுவிட்டு இவர்களை தெய்வங்களாக ஆக்குவார்கள். என்ன செய்வாங்களா, இத்தகது அந்த யூதர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள், அஹ்பாரஹும் வருஹுபானஹும், தங்களுடைய மதத்தில் உள்ள மத புரோகிதர்களை ஆக்கிக் கொள்வார்கள். என்ன ஆக்கிக் கொள்வார்கள், அர்பாபன், அர்பாபன் ரப்புகளாக ஆக்குவார்கள், இறைவன்களாக ஆக்குவார்கள். யாரை விட்டு விட்டு, மிந்தூனில்லா, அல்லாஹுவை விட்டு விட்டு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, யூதர்கள் தங்களுடைய மத புரோகிதர்களை வணங்கவில்லையே, அல்லாஹுவை விட்டுவிட்டு இவர்களை தெய்வங்களாக ஆக்கவில்லையே, பின்பு ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று கேட்டபொழுது சையிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹல்லு மா ஹர்ரமல்லாஹ் வ ஹர்ரமு மா அஹல்லல்லாஹ். அந்த யூத புரோகிதர்கள் அந்த கிறிஸ்தவ புரோகிதர்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியதை இவர்கள் ஹராமாக அறிவிப்பார்கள், அல்லாஹு ஹராமாக்கியதை இவர்கள் ஹலாலாக அறிவிப்பார்கள். அதை இந்த யூத கிறிஸ்தவர்கள் பின்பற்றினார்கள். அதனால் அல்லாஹுவை விட்டுவிட்டு தங்களுடைய மத புரோகிதர்களை அவர்கள் தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டார் என்பதை அல்லாஹ் சொல்றான். இன்றைக்கு அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய வெளியில் நிற்கக்கூடிய எந்த இயக்க தலைவர்களை நீங்கள் பாருங்கள், அந்த இயக்கத்தில் செயல்படக்கூடிய அப்பாவி இளைஞர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் மார்க்கமாக நம்புவார்கள். அந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய கூற்று அவர்களுக்கு பெரிதல்ல, அவர்கள் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறார்களோ அந்த இயக்க தலைவர் என்ன சொன்னார் அதை பின்பற்றுவார்கள். அதில் குர்ஆனுடைய நிலைப்பாடு என்ன, ஹதீஸுடைய நிலைப்பாடு என்ன, இஸ்லாமிய மார்க்க அறிஞருடைய நிலைப்பாடு என்ன, சஹாபாக்கள் நிலைப்பாடு என்ன, அது அவர்களுக்கு அறிய வேண்டிய தேவையில்லை. தான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்க தலைவன் எதை சொல்கிறானோ அதை செய்வார்கள். இப்போ அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் பரக்கத் என்பது. பரக்கத் அல்லாஹுவிற்கு பிரியமான நபிமார்கள், அல்லாஹுவிற்கு பிரியமான வலிமார்கள் ஒரு பொருளை அவர்களோடு பொருள் அந்த அவர்களோடு சம்பந்தப்படுகின்ற நேரத்தில் அந்த பொருளுக்கு அதற்கு முன்னால் இருந்ததை விட சிறப்பு ஏற்படுகிறது. இது இஸ்லாமுடைய கொள்கை, இதை நாம் நம்புகிறோம். ஆனால் இதை அஹ்லு சுன்னாவிற்கு அப்பாற்பட்டவர்கள் மறுக்கிறார்கள். மறுக்கிறாங்களா இல்லையா, கண்டிப்பா மறுக்கிறாங்க. ஆனால் இது எதை மறுப்பதற்கு சமம், குர்ஆனுடைய ஆயத்துகளை மறுப்பதற்கு சமம். சஹீஹுல் புகாரியுடைய எத்தனையோ ஹதீஸ்களை மறுப்பதற்கு சமம். குர்ஆனுடைய ஆயத்திற்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை தங்களுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை அப்படியே தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஆயத் சூரத்துல் பக்ராவுடைய ஒரு ஆயத் நீங்களெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெட்டியை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். ஒரு பெட்டி, அந்த பெட்டியை பற்றி எங்க சொல்றான், குர்ஆனிலே சொல்கிறான். பரக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நபிமார்கள் தொட்ட பொருளுக்கு பரக்கத்து இல்லை என்பதை ஏற்க மறுக்கக்கூடிய அஹ்லு சுன்னாவிற்கு வெளியே நிற்கக்கூடிய என்னருமை இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்மணிகள் சிந்திக்க வேண்டும், இந்த குர்ஆனுடைய ஆயத்து நமக்கு எதை சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகால லஹும் நபியுஹும் இன் ஆயத்த முல்கிஹி, ஒரு அரசனுடைய ஆட்சிக்கு அத்தாட்சியாக அல்லாஹ் சொல்றான், அந்த அரசனுடைய ஆட்சிக்கு அடையாளம் என்ன தெரியுமா, ஐ யத்தியக்கும் தாபூத், குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ஐ யத்தியக்கும் தாபூத், உங்களுக்கு ஒரு பெட்டி வரும்.
உங்களுக்கு ஒரு பெட்டி வரும். அந்த பெட்டி சும்மா வராது. அந்த பெட்டி என்ன செய்யாது? சும்மா வராது. தஹ்மிலுல் மலாயிகா, அந்த பெட்டியை மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். அந்த பெட்டியை, அந்த பெட்டிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு கிடைச்சது ஆயத்தில் வருது. அந்த பெட்டியை மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது? ஃபீஹி சகீனத்துன் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் புறத்தில் இருந்து ஒரு மன அமைதி அந்த பெட்டியில் இருக்கிறது. அந்த பெட்டி, பெட்டியில அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அமைதி ஏற்படக்கூடிய வழியை வைச்சிருக்கிறான். இன்னும் அந்த பெட்டியில் என்ன இருக்குது? வ பகியத்தும் மிம்மா தரக்க ஆலு மூசா வ ஆலு ஹாரூன். அந்த பெட்டியில் இருக்குது, என்ன இருக்குது? மூசா நபியும் ஹாரூன் நபியும் உபயோகித்த பொருட்கள் அந்த பெட்டியில் இருக்கிறது. அந்த பெட்டிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? அந்த பெட்டியில் என்ன இருக்குதா? பகியத்துன் மிம்மா தரக்க ஆலு மூசா வ ஆலு ஹாரூன். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் உபயோகித்த பொருட்கள் அந்த பெட்டியில் இருக்கிறது. முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அந்த பெட்டியில் என்ன இருந்ததா? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைப்பாக இருந்தது, மூசா நபியுடைய செருப்பு இருந்தது, தௌராத் எழுதப்பட்ட பலகை துண்டுகள் இருந்தது, மூசா நபியுடைய அசா கம்பு இருந்தது. ஒரு நபி ஒரு சாதாரண ஒரு துணி, அந்த துணியை ஒரு நபி தன்னுடைய தலைப்பாகையாக உபயோகித்த பொழுது அந்த பொருளுக்கு அதற்கு முன்னால் இருந்ததை விட சிறப்பு வந்துவிட்டது என்பதாக யார் சொல்கிறது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஃபீ ذَٰلِكَ لَآيَةً لَكُمْ, உங்களுக்கு இந்த பெட்டியின் விஷயத்தில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது, ஆனால் இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த இளைஞர்கள், கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய புத்தியை மாற்றி வைங்கள். சொல்வது யார்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில சராச்சரங்களையும் படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹு சொல்கிறான், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உபயோகித்த அந்த பொருட்கள் அடங்கிய பெட்டி என்பது பரக்கத்துள்ள பெட்டி. பனு இஸ்ராயில்கள் போருக்கு போனால் இந்த பெட்டியை ஃப்ரண்டில் எடுத்து வைப்பாங்க. பெட்டியை ஃப்ரண்டில் வச்சுட்டா வெற்றி உறுதி. அப்போ இந்த பெட்டிக்கு இந்த அளவுக்கு ஏன் சிறப்பு கிடைச்சது? நபிமார்கள் உபயோகித்த பொருட்கள், அது சாதாரண பொருட்கள் அல்ல. இது ஒரு உதாரணம், ஒரு சான்றுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இது. அப்ப இந்த விஷயம் நாம் நம்புகிறோம். குர்ஆன் நமக்கு சொல்லி தந்தது, ஹதீஸ் நமக்கு வழிகாட்டியது. ஆனால் இதற்கு மாற்றமாக அஹ்லு சுன்னாவிற்கு அப்பாற்பட்ட வழிகட்ட தலைவர்கள் சொன்ன பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் தொண்டர்கள். என்ன நடந்தாங்க? அல்லாஹு ஹலாலாக்கியதை இவர்கள் ஹராமாக்கினார்கள். நடந்ததா இல்லையா? அல்லாஹு ஹலாலாக்கியதை இவர்கள் ஹராமாக்கினார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹு ஹலாலாக்கியதை ஒருவன் ஹராமாக்கினால், அதை ஒருவன் பின்பற்றினால், சொன்னவனை அவன் இறைவனாக ஏற்றுக்கொண்டான். என் அருமை, வஹாபிச இயக்கத்தில் செயல்படக்கூடிய வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவனை விட்டுவிட்டு உங்களுடைய தலைவர்களை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது நீங்கள் சகித்துக் கொள்வீர்களா? ஆனால் உண்மை அதுதான்.